அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய இறை வார்த்தையில் மக்கள் ஆண்டவரை பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றார்கள். இதனை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உடல் சுகம் கொடுத்தார். மேலும் பசியோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுத்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை போஷித்தார். நாமும் கூட ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் என்னவென்று அறிந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இன்று அதிகாலை ஜபத்தை ஜபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏசுமரி சூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன். ஏசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திரு பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமீன். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். மூவேளை ஜபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, உம்மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம். ஆமீன். புனித மிக்கேல் சமணசிடம் ஜபம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதாஜீவ சுரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமணசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறுபெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரணாவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்து ஓடிவரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய்
திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதய நிலையில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உமை காக்கும் அவர் உறங்கிவிடமாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1-17. யூதாவின் அரசனான செதேக்கியாவின் ஆட்சியின் 4வது ஆண்டு 5வது மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையில் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்துவிட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் இவ்விடத்து நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா, எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அனைவருடைய கழுத்தில் நின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7வது மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 13-21. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலம் மற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும்
நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண ஜபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நீரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவின்டையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அநாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை. பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ, யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்மபலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும். எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும்,
அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும், என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், என் கணவன் மீது இரக்கமாயிரும், என் மனைவி மீது இரக்கமாயிரும், என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும், என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும், என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும், அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும், அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும், அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும், என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும், நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும், என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும், அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும், வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும், வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும், அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும், மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும், எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும், என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும், எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும், எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும், எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும், எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும், இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும், எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும், வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும், பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும், தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும், பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும், குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும், போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும், புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும், திருடர்கள் மீது இரக்கமாயிரும், கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும், கொலை கொள்ளைக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும், பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும், குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும், கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும், கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும், வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும், அநாதைகள் மீது இரக்கமாயிரும், ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும், பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும், வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும், மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும், பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும், மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும், நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும், காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும்,
அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும், நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும், நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும், தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும், புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும், மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும், உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும், எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும், நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும், நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும், வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும், வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும், யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும், உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும், விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும், விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும், பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்.